நாற்றம்பள்ளி அருகே மதுபான கடையில் விற்பனை செய்த டைமண்ட் மதுபாட்டிலில் பள்ளி. மதுபாட்டிலில் பள்ளி விழுந்ததாக கூறிய மது பிரியரை பார்த்து நக்கலாக சிரித்த மதுபான கடை ஊழியர்கள் வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பரவு செய்த மது பிரியர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த ஏரிக்கோடி பகுதியைச் சேர்ந்தவர் பிரபாகரன். இந்நிலையில் வீரகமேடு பகுதியில் இயங்கி வரும் அரசு மதுபான கடையில் இன்று பிரபாகரன் டைமண்ட் மதுபாட்டிலை வாங்கிச் சென்றுள்ளார். அப்போது அதனை திறந்து பார்த்தபோது மதுபாட்டிலில் பள்ளி இறந்து கிடந்துள்ளது. இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் உடனடியாக மதுபான கடைக்கு சென்று இந்த மதுபாட்டிலில் பள்ளி உள்ளது, இதை மாற்றி தரும்படி கேட்டுள்ளார். இதற்கு மதுபான கடை ஊழியர்கள் நக்கலாக அவரை பார்த்து சிரித்துள்ளனர். மேலும் மதுபாட்டிலை எதற்காக திறந்து எடுத்து வந்தீர்கள், அப்படியே எடுத்துக் கொண்டு வர வேண்டியதுதானே என பல்வேறு கேள்விகளை கேட்டுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பிரபாகரன் தனது செல்போனில் அனைத்தையும் பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பரவ செய்துள்ளார். மேலும் தான் மதுபோதையில் இருப்பதாகவும் தெரியாமல் பள்ளி விழுந்த பாட்டிலில் உள்ள மதுவை குடித்திருந்தால் இந்நேரம் செத்துப்போயிருப்பேன் என்றும் தனது சாவுக்கு யார் காரணம் எனவும் பாட்டிலுக்கு 5 ரூபாய் அதிகமாக வசூலிப்பதாகவும் பல்வேறு கேள்விகளை பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவு செய்துள்ளார். பள்ளி உழுதுங்கிறது இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பேசக்கூடாது, நேர்மையா பேசு, தப்பா தெரியாம பாயிடுச்சு அப்படின்னு சொல்லு. ஓகேவா? ஏன்னா என் பள்ளி உடைச்சது கூட்டிக்கு போகல, உடச்சும் போது பார்த்தாங்க. இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் நியாயமா? 5 ரூபா மட்டும் வாங்குறீங்களே, இதெல்லாம் நியாயமா சொல்லு. இவரு தான்ப்பா, இவர் வந்து இவர் வாங்க சொல்கிறாரு, அந்த சரி நீ வாங்கி போ அப்படின்றாரு. இப்போ பாருங்க, 5 ரூபாய் என்ன வாங்குறாங்க மட்டும் பாருங்க. இப்போ வந்து ரெக்கார்டு வந்து நான் எடுக்கிறானா இதுமாண்ணா சிப்பு கூட. இங்கே பாருங்க, இவர் வந்து மேனேஜரான் இவர் பாருங்க. டைமண்டு வாங்கினாங்க, அதில் ஒரு பள்ளி இருந்துக்குது, அது கேட்டது தப்பா. இவங்க வந்து சிரிப்பு இங்கே பாருங்க, எவ்வளோ எப்படி சிரிக்கிறாங்க மட்டும் பாருங்க. சிரிச்சுன்னு பாருங்க, நான் சொன்னோடனே வாய் மூட்டாங்க பாருங்க. இதாங்க, இதுதான் இதுதான் வயசாக அப்படின்னு நடக்கிறது தான். இப்போ பாருங்க.